ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரமே வந்து சென்னையில் எல்லாம் மற்ற ஊரில் ரிலீஸ் ஆச்சு, நம்ம தூத்துக்குள்ளே இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு, பழைய வண்ணாரப்பேட்டை, அதாவது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி 2வது நாள். சரிங்களா? ஸோ இந்த படத்தோட ப்ரிவ்யூ எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அண்ணன் மோகன்ஜி அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கண்டென்ட் ஏரியா பேஸ் பண்ணி நிறைய கதைகள் இது வரைக்கும் வந்திருந்தாலும் வட சென்னையில் வந்து டோட்டலாக வட சென்னை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. பட் இது எக்ஸாக்டா பழைய வண்ணாரப்பேட்டையை பத்தி மட்டும் பேசப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆறு பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் பிரஜின் தான் மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து சரகடிறாங்க நல்லா ஜாலியா. காலேஜ் படி முடிச்சோம் அப்படின்றனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பின்னணி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதை பத்திலாம் ஃபர்ஸ்டே டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீன் பை சீனா சொல்லியிருக்கிறாரு. ஒரு கொலை நடக்குது, அது அரசியல் கொலை, அந்த கொலைக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து அருமையாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பழைய வண்ணாரப்பேட்டை. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டுமே படிச்சு தெரிஞ்சது யதார்த்தமான பிக்சர் செஷன். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து நல்ல கண்டென்ட் இருக்கு, நல்ல சொல்ல வந்த விஷயம் வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் நம்மளை உள்ளே நிறுத்தி வராங்களா இந்த கதையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த இம்பாக்டுமே இல்லை. இப்போ பிரஜனோட ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அப்பா வந்து பார்க்க வராரு, நீங்கள் உள்ளே போயிட்டா என் பிள்ளைய வெளியே விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் நம்மளுக்கு எந்த இம்பாக்டுமே வரல, ஐயோ பிரஜனோட ஃப்ரெண்டு உள்ளே இருக்காரு அப்படின்ற ஒரு இம்பாக்ட் வரல. அது எதனால் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒருவேளை சீனில் இன்டென்ஸ் இல்லையா, காட்டலையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவும் சொல்லலாம் நெகட்டிவும் சொல்லலாம். பிஜிஎம் வந்து சில சீன்ஸில் வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸை விட மியூசிக் தான் பயங்கரமாக பூமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரே டக டக்க டக்கர டக்கா அப்படின்னே இருக்குது. ஸோ மியூசிக் வந்து இந்த இடத்துல அந்தளவுக்கு எடுபடலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய நானும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பட்ரகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பெரிய இது டெவலப் பண்ணிருந்தாங்க. ஸோ ஓகே ஏதாவது ஒன்று காட்டுவாங்கப்பா ரொம்ப ஜிஜாண்டிக்காக, ஒருவேளை கருணா சாரை வந்து வேறு ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க இல்லையா டீசரில் ட்ரெய்லரில், ஸோ அவர் தான் பட்ரகுமாரோ அப்படின்னு நினச்சேன். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் பார்த்த ஞாபகமாக வந்தாலும் இந்த கதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எந்த ரவுடி வந்து நின்று பேசுகிற அளவுக்கு நிற்கிறாங்க அப்படின்றது தெரில. எத்தனை டபன் போடுறாங்க அவங்க தான் ரவுடி எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் இதில் வந்து நின்று பேசுகிறாங்க, கருணா சார்லாம் ரவுடின்றாங்க, பட் ஆனால் கருணா சார் நின்று பேசுகிறாரு, அவங்க ஒரு டைலாக் சொல்லணும்னா நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணும். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ப்ளஸஸ் அப்படின்னா ஹீரோயின் பெரிய வேலை கிடையாது, காமெடி வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ராவா இருந்தால் நல்லா இருக்கும் நினைச்சாரன்னு தெரில டேரக்டர், பட் ஆனால் வந்து ரோபோ சங்கர்லாம் வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருக்கிறப்போ ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. பட் ஆனால் அந்த அட்டம்ட்டுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் நார்த் மெட்ராஸில் பழைய வண்ணாரப்பேட்டை ஒரு பேஸாக வச்சு அதில் பண்ணதுக்காகவே அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நம்ம வந்து முடிக்கிறோம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தரணும். கண்டிப்பாக இந்த அட்டெம்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய என்ட்ரி கார்டாக இருக்கும், அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் சூப்பராக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரிவ்யூஸ் நிறைய விஷயங்கள்லாம் இனிமேல் நிறைய பேச போகிறோம். மீண்டும் சூப்பராக இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ராஜேஷ், பை பை.